ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு ஹேமாஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு வெஜ் பிரியாணி தான். கேரட் பிரிஞ்சின்னு சொல்லலாம், வெஜ் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிம்பிளாக பிரியாணிக்கு போடுற மாதிரி நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் காமிச்ச அளவு கேரட்டை வந்து நல்ல திருவள்ள போட்டு திருவி வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு மூணு தக்காளி, அப்புறமா சோயா சங்க்ஸை வந்து தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு நேரம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டாக வந்தோடனே இதை எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லித்தழை. எப்பவும் நம்ம பிரியாணிலாம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாமே ஒன்று ஒன்று எடுத்துருக்கிறேன். அரை கிலோ சீரக சம்பா எடுத்துருக்கிறேன். நீங்கள் சீரக சம்பா தான் எடுக்கணும்னு இல்லை, வீட்டில் உள்ள அரிசியில் கூட இது செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னி அரிசியில் செய்யலாம், பொன்னி பச்சரிசின்னு இருக்கும் அதில் கூட செய்யலாம். உங்களுக்கு எதில் விருப்பமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. குக்கர் சூடாயிட்டு எண்ணெய் விட்டுக்கறலாம். நெய்யெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, நீங்கள் விருப்பப்பட்ட நெய் சேர்த்துக்கறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹோல் ஸ்பைஸ் எல்லாம் அதில் சேர்த்துருவோம். இப்போ இந்த கேரட் பிரியாணிக்கு வெங்காயம் சேர்த்துக்கறலாம். மற்ற பிரியாணிக்கெலாம் நம்ம வந்து நிறைய வெங்காயம் சேர்ப்போம் இல்லையா, இதில் அப்படிலாம் வேண்டாம், ரெண்டு வெங்காயம் போதும். ஹோல் ஸ்பைஸ்லாம் போட்டு ரொம்ப நேரம் எண்ணெயில் பொரிய விடக்கூடாது, ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் அது சேர்த்த உடனேயுமே வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொரியட்டும். இந்த கேப்பில் நம்ம அரிசியில் வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கிடலாம். வெங்காயம் பொரிஞ்சிருச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கிடலாம். நம்ம தயிர்லாம் சேர்க்க போகிறதில்ல, தயிர் எலுமிச்சம்பழம்லாம், அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். இந்த பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு சேர்க்கணுமோ அதை நான் முதல்லே சேர்த்துட்றேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டே சேர்க்காதீங்க, அளவு தெரியாமல் நிறைய போட்டக்கூடாது. வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நான் முதல்லே சேர்த்துட்டேன். இதோடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அந்த எண்ணெயிலே வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கறலாம். நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி கேரட்டில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் கொஞ்சம் காரம் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், இல்லைனா ரொம்ப இனிச்ச மாதிரி இருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா சேர்த்துக்கறலாம். புதினா பாருங்கள் இந்த அளவுக்கு போடுறேன், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். அதே அளவுக்கு மல்லித்தழை. இதில் நம்ம கழுவி வச்சுருந்த சோயா சங்க்ஸ் சேர்த்துடலாம். அதோடவே துருவி வச்சுருந்த கேரட்டு அப்புறம் பட்டாணி எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து கேரட் பொரியல், கேரட்லாம் வேறு எதுலேயும் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ அது சாதத்தோடு நல்லா பிளெண்ட் ஆயிரும், அப்போ உங்களுக்கு சத்தும் சேரும். அதுக்காக தான் அந்த மாதிரி துருவி சேர்க்கறது. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். இந்த கேரட்டும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். கேரட் பிரியாணிக்கு நம்ம பச்சை மிளகாலாம் சேர்க்கலை, மிளகாத்தூள் மட்டும்தான். அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் வதங்கியாச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, உங்களுக்கு எது கையில் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பிரியாணி மசாலா தான் போடுறேன், ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பிரியாணி மசாலாவே நீங்கள் போட வேண்டாம், நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போட்டிருக்கோம்ல அதுவே போதும். இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். நம்ம போட வேண்டிய எல்லா பொருளுமே இதில் போட்டாச்சு, அவ்வளோதான். இனிமே அரிசியை கழுவிட்டு சேர்த்துற வேண்டியதான். இல்லை அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் அலசிடுங்க. அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறணும். இந்த அரிசியும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரிசி சேர்த்து வதக்கியாச்சு. நான் வந்து இந்த டம்ளரில் அரிசி அளந்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் இருந்துச்சு, அரை கிலோ அரிசி வந்து இதில் பெரிய டம்ளர்னால ரெண்டு டம்ளர் இருந்துச்சு. இதில் அப்படி டபுளாக நம்ம தண்ணி ஊற்றணும். நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். நாலு டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன், அதை அப்படியே ஊற்றிடலாம். ஒரு கிலோ அரிசி அந்த மாதிரி செய்கிறதுனா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிரும். அரிசியும் வந்து ரொம்ப பொதுமி போகாது. நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறனால பச்சை தண்ணியே கலந்துக்கிட்டேன். ஹாட் வாட்டர் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் முன்ன இருக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப இல்லை, லைட்டாக முன்ன இருக்கிற மாதிரி இருந்தால் இது கரெக்டாக இருக்கும். காரமும் செக் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த குக்கரை வந்து நான் விசில்லாம் போட போகிறதில்ல. நீங்கள் விசில் போட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு விசில் விடுங்க. ரெண்டு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அது உங்கள் குக்கரை பொறுத்தது. நான் இப்போ விசில்லாம் போட போகிறதில்ல, சும்மா தான் மூடி வச்சுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கிண்டி கிண்டி விடக்கூடாது, ஒரு தடவை அப்படி கிளறி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணியும் அரிசியும் சம அளவு வந்தோடனே நம்ம இப்போ வந்து தம் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை வந்து மூடிக்கிறலாம். நம்ம குக்கர் மூடிட்டு நல்லா சிம்மில் வச்சிடணும். நீங்கள் பழைய தோசைக்கல் எதுவும் இருந்தால் கீழே போட்டுக்கோங்க, இல்லை போடணும்னு கூட அவசியம் கிடையாது. நல்லா சிம்மில் வச்சுட்டு இது போடக்கூடாது, நம்ம வந்து விசில் போடக்கூடாது. விசிலை எடுத்துட்டு தம் போட்டுடலாம். ஒரு 5 to 7 நிமிஷம் கிட்ட ஆகும், பார்ப்போம். இப்போ ஒரு 7 மினிட்ஸ் கிட்டே ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள், உதிரி உதிரியாகவும் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் எதுவுமே சேர்க்கலை. இங்கே பாருங்கள், சூப்பரான கேரட் பிரியாணி கம கமன் வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு. ரைத்தா, சிக்கன் கிரேவி இல்லை சிக்கன் ரோஸ்ட்டு நீங்கள் எதுனாலும் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் காளான் அந்த மாதிரி ஏதாட்டும் வச்சு பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அதே அளவுகளை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தண்ணியும் அரிசியும் எவ்வளோ எடுக்கீங்களோ அதை கரெக்டாக போட்டால் தான் அந்த பிரியாணி வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சரோடு வரும். இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல வெந்தும் இருக்கணும். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.